य श्रीमते रामानुजाय नमः कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य शाखां वन्दे वाल्मीकिकोकिलं वैदेहीसहितं सुरद्रमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिपरिभृतं रामं भजेष्यामळं रामाय रामभद्राय रामचन्द्राय वेधसे रघुनाथाय नाथाय सीताया पतये नमः எம்பரமானார் கிருபையினாலே தொடர்ந்து நடந்து வருகின்றதான கம்பன் கண்ட வால்மீகி என்பதான ஒரு விஷயத்திலே யுத்த காண்டத்தினுடைய முடிவான கட்டத்தை நாம் எம்பெருமான் கிருபையினாலே எட்டியுள்ளோம் அந்த மாதிரியாக நேற்றைய தினம் வரையிலேயும் யுத்தம் முடிந்து சீதா பிராட்டியார் அக்னி பிரவேசம் செய்து மீண்டும் ராமபிரானிடம் சேர்ந்த விஷயமும் உடனே தசரதன் போன்றவர்கள் எல்லாம் இங்கே ராமபிரானை வணங்கி ராமபிரானுக்கு ஆசிகள் கூறி பிரம்மஸ்துதி போன்றவான விஷயங்களை எல்லாம் பார்த்துவிட்டு ராமபிரான் தேவர்களிடம் ஒரு பிரார்த்தனை செய்தான் மிருதவானர ஜீவனாய நமஹா என்பதான நாமாவளிக்காக அங்கே இறந்து போன வானரக் கூட்டங்கள் எல்லாம் மீண்டும் உயிர் பெற வேண்டும் அது மாத்திரம் அல்லாமல் அவைகளுக்கு வாழ்நாள் முழுவதும் வேண்டியதான உணவுகளை பழம் காய் கனி கிழங்குகள் போன்றவைகள் தீர்த்தம் உள்பட தேவர்களாகிய நீங்கள் செய்ய வேண்டும் என்று ராமபிரான் பிரார்த்திக்க அங்கே ராமபிரானுடைய சொல்லை எல்லா தேவர்களும் நிறைவேற்றி கொடுத்தார்கள் என்பதான ஒரு விஷயம் பார்த்து அடுத்ததாக வீடனனிடம் ராமபிரான் இவ்வளவு தூரம் யுத்தம் செய்ததோ எதிரிகளை நாசனம் செய்ததோ பெரிதல்ல என்னுடைய உயிரானது இப்பொழுது அயோத்தியில்தான் இருக்கிறது அது பரதன் மூலமாக இருக்கிறது இவ்வளவு காரியமும் சபலமாக ஆக வேண்டுமே அகில் பரதன் அயோத்தியிலே நான் வருவதற்கு ஒரு க்ஷணம் தாமதமானால் கூட கோமாத்திர தூளி என்று சொல்லுவார்கள் அதாவது பசுமாட்டின் மடியிலிருந்து காம்பின் வழியாக பாலானது கறக்கும் பொழுது அந்த பாத்திரத்தில் விழுவதற்கு எவ்வளவு நாழிகள் தூளிகள் இப்போ இந்த மைக்ரோ செகண்ட் அப்படின்னு சொல்கிறா இல்லையா அந்த மைக்ரோ செகண்ட் அளவு தாமதமானால் கூட நான் நெருப்பில் குதித்து விடுவேன் என்று பரதன் அங்கே சபதம் செய்துவிட்டு சென்றிருக்கிறான் ஆகையனால் விபீஷணா இப்பொழுது உடனடியாக நான் அயோத்திக்கு செல்ல வேண்டும் அந்த அயோத்திக்கு செல்லுகிற பொழுது எனக்கு அதற்கான வசதியாக ஒரு விமானம் ஒன்று ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறான் வீடனன் உடனே எனக்கு இந்த பட்டாபிஷேகம் இவ்வளவு தூரம் செய்து வைத்ததற்கு தலையல்லால் கைமாறில்லை என்று மீண்டும் அவன் சேவித்துவிட்டு புஷ்பக விமானத்தை கொண்டு வருகிறான் தாம் ராத்திரி முஷி தாம் ராமம் சுகோதிதமரிந்தமம்ஜலி வாக்கியம் ஜயம் பிருஷ்டுவா விபீஷண தம்பினா கைகையி புத்திரம் பரதம் தர்மச்சாரிணம் நமே ஸ்நானம் பகுமதம் வஸ்திராணியானிச சர்வதா என்று நான் வருவதற்கு தாமதமானால் நான் இல்லாத பட்சத்திலே அவன் அன்னம் கூட புசிப்பதில்லை என்று என்னிடம் சபரம் செய்துவிட்டு சென்றிருக்கிறான் ந வஸ்திராணி ஆபரணாணிச்ச வஸ்திரம் கூட புதியது தரிக்க மாட்டேன் ஆபரணங்கள் தரிக்க மாட்டேன் தேவரீர் எப்படி வனவாசத்தில் இருக்கிறதோ நான் ராஜபவனவாசத்தில் அப்படித்தான் இருப்பேன் என்று சபதம் செய்திருக்கிறான் ஆகையினால அப்போ வணங்கி நின்ற வீடனனை பார்த்து இங்கே நீ எனக்கு ஒரு புஷ்பக விமானம் ஏற்பாடு செய்ய வேண்டும் விமானம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்கிறான் ஆண்டு பத்தொடுனாலும் இன்றொடு அரும் ஆயின் மண்டதாம் இனியன் குலம் பரதனே மாயின் ஈண்டு போகவோர் ஊர்தி என இன்றே தூண்டு மானம் உண்டு என்று அடல் வீடனன் தொழுதான் அப்ரவி பிராஞ்சலி வாக்கியம் ஜெயம் ஜெயம்மா விபீஷணா அப்படியே தமிழில் கொடுக்கிற கம்ப நாட்டாழ்வ அதாவது வீடனன் தொழுது நின்றான் அப்பா வீடனா இனி ஒரு க்ஷணம் தாமதமானால் கூட சூரிய குலத்திற்கே நாசனம் வந்துவிடும் ராட்சச குலம் எப்படி அடிபட்டு ஓய்ந்ததோ அதுபோல் இது அடிபடாமல் ஓய்ந்துவிடும் எதனால என்று கேட்டாக்க ஆண்டு பத்தொடு நாளும் பதினான்கு ஆண்டும் இன்னிக்கு முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா மாண்டதாம் இனி என் குலம் சூரிய வம்சமே மாண்டுவிடும் ஏன்னா பரதன் அவ்வளவு தீவிரவாதி அவன் அவ்வளவு பெரிய சபதம் செஞ்சுட்டு போயிருக்கான் பரதனே மாயின் மாண்டதாம் இனி என் குலம் ஈண்டு போக ஓர் ஊர்தி உண்டோ இங்கிருந்து நாம் செல்வதற்கு அங்கே ஊர்தி உண்டா என்று கேட்க உடனே வீடனன் அங்கே பெரியதான ஒரு விமானத்தை கொண்டு வந்து கொடுக்கிறானா அந்த விமானத்தோடு எப்படி ஒரு வைபவம் என்று கொட்டாக்க அதையும் கம்பநாட்டாழ்வாரே நாட்டாழ்வாரே விசேஷமாக சொல்லுகிறார் வீடனந்தனை அன்புற நோக்குற விமலன் தோடணைந்து மார்வழியாய் சொல்லுவதொன்று மாடணைந்தவர்க்கு இன்பமே வழங்கி நீள் அரசின் நாடு அணைந்தவர் புகழ்ந்திட வீற்றிற நலத்தால் வீஷனா இப்பொழுதுதான் நீ செய்ய வேண்டியதான ஒரு மிகப்பெரிய காரியம் இருக்கிறது என்ன என்று கேட்டாக்க அங்கே நான் இப்பொழுது க்ஷணமே இங்கிருந்து நேரடியாக அயோத்தி செல்ல வேண்டும் அதற்கான புஷ்பக விமானம் நீ குணர வேண்டும் உன்னுடைய சௌக்கியங்கள் உன்னுடைய ராஜகுலமானது மேன்மேலும் நல்ல விதமாக தழைத்து ஓங்க வேண்டும் என்றெல்லாம் அவனுக்கு ஆசி கூறுகிறான்னு சொல்கிறார் ஆசி கூறி இப்பொழுது நீ செய்யப்போகிற உபகாரம் இருக்கு பாரு இதுதான் மிகப்பெரியதான் ஏன்னா ராமபிரானுக்கு பரதனுடைய மனோ உல்லாசம் அப்படிதான் தெரியும் அந்த மாதிரியாக அந்த விமானம் எப்படி இருந்தது என்பதை ககதேன ஹம்சயுக்தேன பிரகிருஷ்டு இது எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டாக்க குபேரனிடம் இருந்து அடிச்சு புடினு வந்துட்டான் ராவணன் இந்த தேரைத்தான் ஹனுமான் முதல் முதல்ல அந்த மூலையில இருக்கிறத பார்க்கிறான் அதிரதான் ஒன்பதாவது சர்க்கத்தை முடியறதுன்னு சுந்தரகாண்டத்தினுடைய வைபவம் அந்த மாதிரியாக இந்த பெரிய தேர் இருக்கே இதனுடைய ஒரு அமைப்பு எந்த மாதிரி இருக்கும்னு கேட்டாக்க பத்து நாள் என அடுக்கிய உலகங்கள் பலவின் மெத்து யோனிகள் ஏறினும் வெற்றிடம் மிகுமால் முத்தரானவர் இதன் நிலை முகிழ்வது அல்லால் இத்தராதலத்து இயம்புவதற்கு உரியது யாரோ அதாவது பதினாலு புவனங்களில் உள்ள ஜீவக்கோட்டிகளாகட்டும் தேவர் கூட்டங்களாகட்டும் யார் வேணாலும் வந்து இதில் உட்காந்துக்கலாம் உட்கார்ந்துட்டாலும் இன்னொரு ஒரு நாலு லோகம் உட்கார்றதுக்கான இடம் இருக்குமா அவ்வளவு பெரிய விமானம் இது இங்கு விஸ்வா விஸ்தாரமாக மாறிவிடும் பார்ப்பதற்கு சின்னதா இருக்கும் உட்கார 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 என்னாகும்னு கேட்டாக்க அகலமும் நீளமும் உயரமும் நல்ல விதமாக மாறிவிடும் சொல்றார் பத்து நாள் என அடுக்கிய உலகங்கள் பலவின் சதுர்தச புவனங்களும் அடுக்கி வைத்தால் கூட மெத்து யோனிகள் ஏறினும் எத்தனை விதமான எண்பத்தஞ்சு லட்சம் ஜீவக்கோட்டிகள் ஏறினாலும் கூட வெற்றிடம் மிகுமாள் அந்த இடமானது இன்னும் மிகுதி இருக்கும்னு சொல்றார் முக்தரானவர் இதன் நிலை மகிழ்வது அல்லால் இத்தராதரத்து இயம்பதற்கு உரியவர் யாரோ இதனுடைய வைபவத்தை யாரால சொல்ல முடியும் நித்தியசூரி கோஷ்டிகளால் தான் இதனுடைய வைபவத்தை சொல்ல முடியுமே ஒழிய சாமானிய என்னை போன்ற மனிதர்களால் சொல்லி முடியுமா என்று கமநாட்டாழ்வான் கேட்கிறானா அதே அதாவது வால்மீகியினுடைய வார்த்தையை இங்க எடுத்து போடுறான்னு சொல்ற தேசர்வேவான ரக்ஷ ராட்சசாச்ச மகாபலாக திவ்யே தஸ்மின் உபாவிஷன்ன அத்தனை வானர கூட்டங்களும் அதில் ஏறின்று எத்தனையோ கோடி வானரங்கள் ஏறிண்டது ராமபிரான் சீதா பிராட்டியார் லக்ஷ்மணன் போன்றவர்களுடன் ஏறி அமர்ந்தார்கள் அந்த மாதிரி ஏறி அமர்ந்ததும் வீடனனுக்கும் நல்ல ஆசி கூறிவிட்டு இவர் புறப்பட தயாரான பொழுது இங்கே வீடணன் வந்தான் எங்களுடைய கோஷ்டியும் அயோத்திக்கு வந்து சீதாராமனுடைய பட்டாபிஷேகத்தை சேவிக்க வேண்டும் போல இருக்கிறது ஆகையினால் ராமா நாங்களும் வருகிறோம் என்று சொல்கிறான் சுக்ரீவாதி சைன்யங்களும் ஏரித்து ஆக அத்தனை சைன்யங்களும் ஏறிண்டு விபீஷண கூட்டங்களும் ஏறிண்டது ஒரு பக்கம் வானர கூட்டங்கள் ஒரு பக்கம் எல்லாம் ஏறிண்டவுடனே ராமனுடைய விமானமானது புஷ்பகத்தில் விமானம் தான் அப்போ நேர சீதையை பார்த்து அம்மா சீதே இந்த லங்கையை இனி இவ்வளவு நாளாக பார்த்தது என்பது வேறு விஷயம் உன்னுடைய குளிர்ந்த கண்ணிலால் நோக்குவாய் என்று சீதா பிராட்டியாரிடம் லக்ஷ்மி என்ன கேட்டா அந்த அந்த கைங்கரியங்கள் அவாவாளை பிரார்த்தித்தால்தான் உங்களுக்கு கிடைக்கும் என்பது எம்பெருமானுடைய வச்சனமே ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேது லக்ஷ்மி காமஸ்து லக்ஷ்மி உங்களுக்கு தனம் தானியம் போன்றவைகள் வேண்டுமே ஆகில் மகாலக்ஷ்மியிடம்தான் பிரார்த்திக்க வேண்டும் ஆரோக்கியம் வேண்டுமேயாகில் பாஸ்கரன் சூரியனிடம் பிரார்த்திக்க வேண்டும் ஆயுள் வேண்டுமேயாக ஈஸ்வரனிடம் பிரார்த்திக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லிட்டு மோக்மிச்சே ஜனார்தனஹான்னு சொல்லி முடிக்கிறான் உங்களுக்கு பரமபதம் இனி இப்பிறவியான் வேண்டேன் என்று சொன்னால் எம்பெருமான் நாராயணனிடம் பிரார்த்திக்க வேண்டும் என்று சொல்லப்போக உடனே பிரார்த்தியாரை எருமானே சொல்றான் உன்னுடைய குளிர்ந்த கண்ணினால் நோக்குவாயாக நோக்கி எதுக்கு என்று கேட்டால் இந்த லங்காயானது இவ்வளவு நாளாக ராட்சச பூமியாகவும் ஒரு விதமான தரித்திரம் கொண்டும் இருந்து இருந்தது எப்பப்பாரு ஏதோ ஒரு ஓரம் அழுதுன்றிருக்கும் ஒன்றும் இல்லைன்னா இந்த பக்கம் தேவர் கூட்டங்கள் அழுதுன்றிருக்கும் இல்லைன்னா ராட்சச கூட்டங்கள் அழுதுன்றிருந்தது இனிமேல் பட்டு இந்த ஸ்ரீலங்காவானது மங்களகரமான நகரமாக மாற வேண்டும் அதற்கு उन्नुडि कुडिर्दकण्णि मया सीता प्रभा यथा अनुज्ञातं तु रामेण उत्पपात उत्पपातमहामेघः श्वसनेनोद्धते यथा कैलासशिखराकारे त्रिकूटशिखरे स्थितां लङ्कामीक्षस्व वैदेहि நிர்மிதான் விஸ்வகர்மனா என்று விஸ்வகர்மாவினால் நியமிக்கப்பட்டதான இந்த லங்கா நகரமானது உன்னுடைய குளிர்ந்த கண்ணினால் லங்கா ஈக்ஷஸ்வ வைதேகி குளிர்ந்த கண்ணினால் நோக்கி அதை மங்களகரமாக செய்வாயாக வென்றுயர் சேனையோடும் விரைவினை தென் திசை இலங்கை ஆதி தேவிக்கு தெரிய காட்டும் இது அப்படியே கம்பன் சொல்றாங்க லங்கா ஈக்ஷஸ்வ என்று வைதேக வால்மீகி சொன்னதை இங்கே வென்றுயர் சேனையோடும் ராமனும் விரைவின் எய்தி தென் திசை இலங்கை ஆதி தேவிக்கு தெரிய காட்டும் அதோ பாருமா இதுதான் ஸ்ரீலங்கா பட்டணம் பூர்த்தியாக உன்னுடைய குளிர்ந்த கண்ணினால் நோக்கி குணதிசை உதயம் செய்வான் வடதிசை அயனம் உண்ணி வருவதே கடுப்பமானம் தடை ஒரு சிறிதும் இன்றி ஆகி தாவிவான் படரும் வேலை படையமை விழியாட்கையன் இணையன பகரலுற்றான் அப்போ உன்னுடைய குளிர்ந்ததான கழு குளிர்ந்ததான கண் பார்வினால் இவர்களை நோக்க வேண்டும் என்று சீதா பிராட்டியை ராமபிரான் பிரார்த்திக்க அவளும் தன்னுடைய குளிர்ந்த கண்ணினால் எல்லாவற்றையும் நோக்க லங்கையானது ஸ்ரீலங்கா ஆயிற்று என்று இங்கே அந்த மாதிரியாக முடிஞ்சான் அப்படி போயின்றிருக்கும் போகொழுது அந்த எல்லா விதமான இங்கே ராமபிரான் சீதைக்கு சேத்துபந்தனத்தை முதல்ல காட்டுறான் ஏன்னு கேட்டால் இத்தனை வானரக் கூட்டங்களும் சேர்ந்து படைத்தத ஒரு இது எது என்று கேட்டாக்க

இது மகாத்மர சேது பந்திதிலகங்களினாலும் பூஜிக்கப்படக்கூடியதான கஷேத்திரமாக மாறப்போகிறது அதுதான் திருப்புல்லணை என்று சொல்றா இல்லையா அந்த மாதிரியான திருப்புல்லாணி என்பதான கஷேத்திரத்திலிருந்து ராமேஸ்வரம் போற வழியில சேதுபந்தனம் என்று சொல்றா இல்லையா சேது பந்த இடி திரைலோக்கிய பூஜிதம்

ஒரு பரிபூர்ணமான கட்டாட்சம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த சேது பந்தனமும் கட்டப்பட்டது விபீஷண சரணாகதியும் இங்குதான் நடந்தது என்று இங்கே சொல்றான் இந்த சுந்தர செயலம் தன்னை கண்டவர் வினைகள் தீர்க்கும் கந்தமாதனம் என்றோதும் கிரியுவன் கிடப்ப கண்டாய் பைந்தோடி அடைத்த சேது பாவனம் ஆயது என்றான் சீதா பிராட்டியே நாங்கள் நடந்து வந்ததெல்லாம் ஒரு விதமான புண்ணியமாக ஆனாலும் கூட உன்னுடைய குளிர்ந்த கண் படப்படத்தான் அது இன்றும் பாவனமாகும் என்று சொல்கிறாங்க பைந்தோடி அடைத்த சேது பாவனமாயது என்றான் வினைகள் தீர்க்கும் அதை பார்த்தவர்களுடைய சமத்த பாபங்களையும் போக்கக்கூடியது எதனால என்று கேட்டாக்க ராமபிரான் நடந்த க்ஷேத்திரம் இந்த வானரக் கூட்டங்களால் கட்டப்பட்டதான பாலம் சீதா பிராட்டியார் குளிர்ந்த கண்ணினால் நோக்கியப்பட்ட பாலம்னு சொல்கிறார் ஆகையினால் கந்தமாதனம் என்றதோர் கிரி இவன் கிடப்ப கண்டா எப்படி படுத்துட்டு இருக்கு பாரு ஒரு பெரிய மலைன்னா நீண்டதாக உயர்ந்ததாக இருக்கும்னு பேர் அந்த மலை எல்லாம் இப்போ எங்க வந்திருக்கு கந்தமாதனம் என்பது இங்கே மிக பெரியதான சேத்து பந்தனமாக இங்கே இருக்கிறது அடைத்த சேது பாவனம் ஆயது என்றான் கங்கையோடைய முனை கோதாவரி நர்மதை காவேரி பொங்குநீர் நதிகள் யாவும் படிந்தலால் புன்மை போக சங்கரி தரங்க வேலை தட்ட இச்சேது என்னும் இங்கு இதில் எதிர்ந்தோர் புண்மை யாவையும் நீங்குமன்றே இங்கே மிக பெரிய நதிகளாக இருக்கக்கூடிய கங்கை ஜெயமுனே கோதா கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு என்றெல்லாம் சொல்லி எத்தனை புண்ணிய நதிகள் பாரத தேசத்தில் இருக்கிறதோ அங்கு சென்று தனித்தனியாக நீராடி அங்கு ஜபதவாதி ஹோமங்கள் எல்லாம் செய்தால் கூட அந்த பாப்பங்கள் ஒரு நாளும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாவது இருந்துட்டு தான் இருக்கும் ஆனால் இந்த சேதுவை யார் ஒருவர் யார் ஒருவர் செவித்து அல்லது அங்கே ஸ்நானம் செய்து மகிழ்கிறார்களோ சங்கரி தரங்க வேலை தட்ட இச்சேது எதிர்ந்தோர் புண்மை யாவையும் நீங்கும் அன்றே இதை ஸ்மரித்தவர்களுக்கே இந்த சரித்திரத்தை கேட்டவர்களுக்கு மிக பெரியதான புண்ணியம் கிடைக்கும் அப்படியானால் இங்கே ஸ்நானம் செய்தது தபம் அர்ச்சனம் தபம் வந்தனம் போன்றவைகள் செய்தவர்களுக்கு என்ன பெரியதான பாக்கியம் கிடைக்குமோ அதையெல்லாம் ராமபிரான் சீதா பிராட்டியாருக்கு சொல்கிறான் என்றான் அதுதான் அடியனுக்கு செய்ததான் ஒரு பாக்கியம் என்னென்னு கேட்டாக்க ஒரு மூன்று நான்கு வருஷங்களுக்கு முன்பாக அங்கே ஒன்பது நாளும் நவராத்திரி பூர்த்தியாக ஸ்ரீராமாயணம் ஒன்பது நபர்களை கொண்டு ஒன்பது நாளும் ஸ்ரீராமாயண காயத்ரி ஹோமத்தோடு கூட அந்த சேத்துக்கரையிலே திருப்புல்லாணி எம்பெருமான் திருமுன்பாக அந்த நவராத்திரி பூர்த்தியாக செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை எம்பெருமான் கொடுத்தான் அது எதனால் அப்படின்னு கேட்டாக்க பூர்வர்கள் செய்த நமக்கு கிடைத்ததான் ஒரு பாக்கியம் அந்த மாதிரி இந்த சேது பந்தனம் என்பது மிக பெரியதான புண்ணியத்தை கொடுக்கக்கூடியதம்மா அதையெல்லாம் உன்னுடைய குளிர்ந்த கண்களால் பார்ப்பாய் என்று சொல்கிறான் அடுத்தது இன்னொரு பத்தடி சென்றவுடனே வருணன் இங்கே அதான் சமுத்திரராஜன் சரணமடைந்தான் இல்லையா அந்த சரணடைந்து அவன் மூலமாக சமுத்திரம் காக்கப்பட்டது புதிய மலையும் அனுமனை சந்தித்த இடம் ஆகியவற்றை எல்லாம் இங்கே வரிசையாக ஒவ்வொன்றாக காட்டிக்கொண்டே வருகிறான் சொல்லாம் சுக்ரீவ பிரியம பிரியதாக ராம பிரமுக தோன்றுபேஷம் வானரேந்திரானாம் ஸ்ரீபிப்பரிவிருதாஹயம் இப்படியாக அங்கே சேத்துபந்தனம் முடிஞ்சுது அங்கே அடுத்ததாக சமுத்திரராஜன் சரணடைந்த இடம் அதற்கும் அடுத்ததாக மகேந்திரகிரி பர்வதம் அங்கிருந்து அனுமான் தாண்டிய விதங்கள் இதையெல்லாம் சரித்திரமாக சொல்லிண்டு கிஷ்கிந்தை கிட்ட போறாராம் கிஷ்கிந்தை கிட்ட போன உடனே அங்கே ஒரு இரண்டு நிமிஷங்கள் அங்கே வானரக் கூட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா இவைகள் எத்தனையோ நாளாச்சு ஆகையினால் என்னுடைய ஆத்துக்காரி குழந்தைகள் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அவளையும் உன்னுடைய பட்டாபிஷேகத்தை அழிச்சுட்டு வரணும் ராமபிரானே என்று சுக்ரீவன் பிரார்த்திக்க சரி என்று அந்த இடத்துல ஒரு ரெண்டு நிமிஷம் மூன்று நிமிஷங்கள் நிற்கப்படுகிறது நிற்கப்பட்ட உடனே அங்கே என்னாச்சா எல்லாம் வேஷம் மாறிவிடுகின்றார்கள் ஏன்னா இந்த வானர முகத்தோடையோ ராட்சச முகத்தோடையோ நேராக அயோத்திக்கு போனான்னு வச்சுக்கோ அவளம் பயப்பட ஆரம்பிச்சிருவான் இது என்னடா இது ராமபிரான் வாங்கோ அப்படின்னு சொன்னாக்க என்னென்னத்தையோ கூட்டுண்டு வந்துவிட்டானே இது எப்படி நாம சமாளிக்கிறது என்று ஏற்கனவே இது வானர சேஷ்டிதங்கள் ஒரு பக்கம் ராக்கசேஷ்டிதங்கள் இதை எப்படிதான் சமாளிக்கிறது என்று எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும் சொன்னதுனால அங்கே மற்றை படை பெருந்தலை வருதாமம் மான் உடவடிவம் கொண்டார் வள்ளல் தன் வாய்மை தன்னால் உடனே அந்த இருக்கக்கூடிய கிஷ்கிந்தையில் இருக்கக்கூடிய வானரக் கூட்டங்களாகட்டும் இந்த விமானத்தில் இருக்கக்கூடிய வானரக் கூட்டங்கள் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடியதான இராட்சச கூட்டங்கள் எல்லாவற்றிற்கும் எம்பெருமான் சௌமியமான முகத்தையே கொடுத்து விட்டான் அதுதான் மானுட வடிவம் கொண்டான் இது என்று கமல்நாட்டாழ்வார் எழுதுறாருங்க தாரா பிரமுக வானராந்திராணாம் கந்துமிச்சே சஹாயோத்யம் ராஜதானிம் துவயா சஹா என்று சுக்ரீவன் பிரார்த்திக்கிறான் நான் மாத்திரம் வருவதற்கு இங்கே உண்டன்படவில்லை இவ்வளவு நாளாக இங்கே சைன்யங்கள் எல்லாம் தன்னுடைய பதி பாரியா பிள்ளைகள் போன்றவற்றை எல்லாம் பார்க்க வேண்டும் என்று இங்கே எல்லாம் இயங்கி கிடக்கின்றன அல்லவா ராமா இவைகளையும் நேராக கூட்டி கொண்டு நம்முடைய அயோத்திக்கு செல்ல வேண்டும் என்று இவர்களும் விருப்பப்படுகிறார்கள் தேவரீர் அனுமதி கொடுத்தால் இவர்களையும் கூட்டிட்டு வரேன்னு சொல்கிறான் உடனே ராமபிரானும் தன்னுடைய சத்தியவாக்கினாலே வாக்கினாலே இவர்களுக்கெல்லாம் சௌமிய முகமாக மாற்ற இந்த முகங்கள் எல்லாம் நல்ல விதமாக மாறுதல் செய்து கொண்டது என்று சோமிய முகமாக மாறி ஏவமு தோத்து ராகவ தேசதம் ஏவம் கிஷ்கிந்தாம் பிராபிய சமஸ்தாப்ய ராகவ உடனே சீதைக்கும் ஒரு விதமான சங்கோச்சமாகவே இருந்தது என்ன அப்படின்னு கேட்டால் இங்கே சுற்றி சுற்றி பேசினா யார்கிட்ட பேசலாம் ராமபிரான்ட்ட வேணா ஒரு செகண்ட் பேசலாம் ரெண்டு நிமிஷம் பேசலாம் மீதி எல்லாம் இத்தர புருஷால் தான் அங்க இருந்துருக்கா இருக்கிறது அத்தனையும் புருஷ கூட்டங்கள் தான் இருக்கு அவாள்தான் போய் நாம் என்னத்தை பேச போறோம் அதனால எனக்கும் தோழிமார்கள் வேண்டும் என்று சீதா பிராட்டியார் முகோல்லாசத்தை பார்த்து இங்கே விமானம் பிரேக் சுக்ரீவம் வரிசையின் வழாமை நோக்கி மாருதி மாதர் வெள்ளம் கரசையல் அரிய வண்ணம் கொணர்ந்தனன் கணத்தின் முன்னம் விரசெரி குழலினாரம் வேந்தனை வணங்கி பெண்மைக்கு அரசியை தொழுது நின்றார் இப்பொழுது வரலையும் எல்லாரும் சேவிச்சின்ருந்தது சீதாராமனை அந்த ஆண்மகன்கள் மாத்திரம் சேவி சென்றிருந்தாலாம் இப்போ என்னாச்சு ஒவ்வொரு பத்னிகளோடும் கூட இந்த வானர கூட்டங்கள் எல்லாம் வந்து ராமபிரானுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டு இவள் என் பத்னி இவள் என் பொண்ணு இவளுடைய பத்னி இவளுடைய தங்க இப்படி எல்லாம் சொல்லிண்டு அந்த புஷ்பக விமானத்தையே தி நிரம்ப செய்தார்கள் என்று சொல்றார் அதுல ஒரு விளையாட்டுக்காக ஒரு கதை சொல்லுவா அந்த இடத்துல வரைச்சே ஹனுமான் கூட்டங்கள் வானர கூட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா இவையில் சீதா பிராட்டியாரை பார்த்துட்டு சீதா பிராட்டியாருக்கு வாலே இல்லடின்னு சொல்லின்றதா ஒன்று இன்னொன்று என்ன சொல்லித்தான் தலையை தொட்டு பார்த்துட்டு ஏய் நமக்கெல்லாம் வாழு பின்பக்கம் இருக்கு சீதைக்கு வாள் தலைமையில இருக்குன்னு சொல்லிட்டு இருந்ததுன்னு சொன்னா அந்த மாதிரியாக இப்படி வரிசையம் வழாமை நோக்கி மாருதி மாதர் வெள்ளம் கரை செயல் அரிய வண்ணம் குணர்ந்தனன் கணத்தின் முன்னம் வீரசரி குழலினாரம் வேந்தனை வணங்கி பெண்மைக்கு அரசியை ஐயனோடும் அடியினை தொழுது நின்றார் அந்த பிற்பக விமானத்திலே சீதா ராமனாக எம்பனமான் எழுந்துள்ளியிருக்க பக்கத்தில் லக்ஷ்மணன் விபீஷணன் போன்றவர்கள் எல்லாம் நிற்க அந்த வானரக் கூட்டங்கள் பத்திரிகளோடு வந்து சேவித்து தன்னுடைய பாக்யத்தை பெற்றார்கள் என்று இந்த எதிரம் பூர்த்தி செய்கிறார் மேன்மேலும் என்ன சொல்கிறார் என்பதை பார்க்கலாம் ஓம் நமோ வெங்கடேஷாயர்